ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் கேக் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் மெயினாக வேணும் அதுக்கு. செர்ரி, ஃபிக்கு, ஆப்ரிகாட், ட்ரை கிரேப்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, இதெல்லாம் வந்துட்டு டேட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸில் இதெல்லாம் வந்துட்டு சோக் பண்ணி ஓவர் நைட்டு இதை ஊற வைக்க போகிறேன். நீங்கள் வேறு எந்த ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சாத்துக்குடி ஜூஸ் வச்சு இது நல்லா வந்து சோக் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் நைட்டு ஊற வச்சிடுறேன். இது வந்து நல்லா வந்துட்டு ஜூஸியாக ஊறிடும். இது நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து வீட் ஃப்ளோரில் தான் நான் கேக் பண்ண போகிறேன், கோதுமை மாவில். இப்போ பாருங்கள், நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. ஜஸ்ட் ஸ்பூனோட பேக் சைடு வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் மைதாவோ இல்லை சர்க்கரையோ நான் யூஸ் பண்ணலை. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரையை நல்லா சலிச்சுக்கிறேன். அது வந்து 1/4 கப் எடுத்துக்கிறேன். 1/3 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப்பு ஃப்ரெஷ் தயிர். இதெல்லாம் வந்து நல்லா விஸ்கு வச்சு இது 1-2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணப்போ தான் நாட்டு சக்கரை கரையும். இதோடு வந்து 1 டீஸ்பூன் நான் சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது ஆப்ஷன் தான், இல்லைனா நீங்கள் வேறு எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாவு ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து 1/2 கப் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்துட்டு ஊற வச்சுருந்த பாதி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நான் முந்திரியும் பாதாமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டின் என்கிட்ட இருக்கிற மோல்டில் நான் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து மாவு போட்டு நல்லா வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேக் கலவை அதில் ஊற்றிட்டு மேலே வந்து மீதி இருக்கிற ட்ரை ஃப்ரூட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ 1-2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் போய்டும். இப்போ ப்ரீஹீட் பண்ண 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேனுக்குள்ளே இது வைக்கிறேன். எனக்கு வந்து இது பேக்காக 45 to 50 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ சுவையான கிறிஸ்மஸ், சிம்பிள் கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெரி கிறிஸ்மஸ்.